News 7 Tamil. பொறுப்பும் பொது நலமும். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அரும்பாவு மற்றும் தழுதாலை கிராமங்களில் மரச்சிற்பம் வடிவமைக்கும் பணி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இங்கிருக்கும் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் 5 தலைமுறைகளாக இத்தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். தொன்று தொட்டு வரும் இந்த சிற்பக்கலை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மட்டுமே காணப்படுகிறது. குறிப்பாக பெரம்பலூர் மாவட்டம் அரும்பாவு கிராமத்தில் 5 தலைமுறைகளாக 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் மரச்சிற்பங்களை வடிவமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பெறப்படும் மாவிலங்கை, அத்தி, தேக்கு உள்ளிட்ட மரங்களை கொண்டு சிற்பங்கள் மற்றும் வீட்டிற்கு தேவையான கலைப்பொருட்கள் இங்கு செதுக்கப்படுகின்றன. பல்வேறு வெளிநாட்டு கலைப்பொருள் கண்காட்சிகளில் இங்கு தயாரிக்கப்படும் மரச்சிற்பங்கள் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக மரச்சிற்ப கலைஞர்கள் தெரிவிக்கின்றனர். குலத்தொழில் இது, எங்கள் தாத்தா எங்கள் பாட்டன் வந்து இந்த பரம்பரை தொழில் செஞ்சதுனால எங்களுக்கு இந்த தொழில் செய்யறதுல எந்த சிரமமும் இல்லை. அதனால் இப்போ எங்கள் அவங்க பிள்ளைங்க அப்படியே பரம்பரையாக வந்துட்டுருக்கு. இப்போ நாங்கள் செஞ்சுட்டு எங்கள் பிள்ளைங்களும் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த தொழிலில் வந்து இப்போ ஒரு 200 குடும்பம் இப்போ தழுதாள அரும்பாவூரில் வேலை செய்கிறோம். இங்கு விநாயகர், லட்சுமி, வெங்கடாச்சலபதி உள்ளிட்ட தெய்வங்களின் சிலைகள் மற்றும் வீட்டிற்கு தேவையான கலைநயமிக்க அலங்கார சிற்பங்கள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இங்கு தயாரிக்கப்படும் சிற்பங்கள் 1000 ரூபாயிலிருந்து 50000 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்தும் பலரும் ஆர்வத்துடன் மரச்சிற்பங்களை வாங்கி செல்கின்றனர். இந்த கலைநயமிக்க சிற்பத்தை செய்வதற்கு 1 வாரம் முதல் 6 மாத காலம் வரை தேவைப்படுவதாக இத்தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் கூறுகின்றனர். அந்த மரத்தை அறுத்து சைஸ் பண்ணி அந்த திரும்ப அதுக்கப்புறம் உருவத்தை ஆர்டர் பண்ணி திண்டுக்கல்லில் இந்த உருவத்தை உண்டு பண்ணதுக்கப்புறம் ஃபினிஷிங் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த ஆடை ஆபரணம் அதெல்லாம் போட்டு அப்புறம் அதுக்கப்புறம் பொம்பளை ஆளுங்க வந்து தேக்கே பின்னி எமரித்தாள் போட்டு தேய்ப்பாங்க. தேய்ச்சதுக்கப்புறம் இப்போ பார்ட்டி வந்து கேட்டாங்கன்னா அந்த பீஸை வந்து நேச்சுரலாக கேட்டாங்கன்னா நேச்சுரலாக கொடுத்துருவோம், இல்லைன்னா பாலிஷ் பண்ணி கொடுப்போம். இங்கு செதுக்கப்படும் சிற்பங்கள் இந்தியா மட்டுமின்றி மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. முருகானந்தம், நியூஸ் 7 தமிழ், பெரம்பலூர்.